பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். சங்கீதம் 75:6-7 வசனங்களை தியானிக்கலாம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆச்சரியமா இருக்குல்ல பிரியமானவர்களே. எல்லாருக்கும் ஒரு உயர்வு வேணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும். ஒரு ப்ரமோஷன், உயர்வு வேணும், ஒரு அங்கீகாரம் வேணும். என் சொந்தக்காரங்க, என் உறவினர்கள், என் நண்பர்கள் மத்தியில் எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். கர்த்தர் என்னை செல்வத்தில் ஆசீர்வதிக்கணும், ஒரு கனத்தை கொடுக்கணும் விரும்புகிறோம்ல பிரியமானவர்களே. விரும்புவது நல்லது தான். நாம் விரும்புகிற அந்த காரியத்தை நிமித்தம் நம்ம யாரை நோக்கி பார்க்குறோம்? வடக்கிலோ மேற்கிலோ தெற்கிலோ வனாந்திர திசையை நோக்கி பார்க்குறோமா, அல்லது ஏதோ ஒரு மனிதனை நோக்கி பார்க்குறோமா? அதுதான் காரியம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றப்பட்டாரா? யாருடைய கரம் அவரை உயர்த்தினது? தேவனுடைய கரம் மட்டும்தான் ஆபிரகாமை உயர்த்தி ஆசீர்வதிச்சுதான். ஆபிரகாம் தன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை மட்டும்தான் நோக்கி பார்த்து கொண்டு இருந்தாரா? தேவனுடைய கரத்தினால் உயர்த்தப்பட மட்டும்தான் அவர் ஆசைப்பட்டாரா? அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றும் கொண்டாரா? ஆனா பிலேயாம் அப்படின்னு ஒரு மனுஷனை பார்க்குறோம். அவருக்கு உயர்வு வரணும், கனம் வேணும் அப்படின்னு ஆசை வந்த பொழுது அவர் ரெண்டு பேரை பார்த்தாரா? ஒன்று பாலாக் அப்படிங்கிற மோவாபின் ராஜா, அவரையும் பார்க்குறாரு, அதே நேரம் தேவனையும் பார்க்குறாரு. ரெண்டு பக்கமும் பார்க்குறாரு பிரியமானவர்களே. தேவனை மட்டும் பார்க்க வேண்டிய மனம் ரெண்டு பக்கமும் பார்க்குது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன்னு வேதம் சொல்லுது. அந்த வசனத்தின் படி தேவன் பிலேயாமை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். பிரியமானவர்களே, ஆதலால் நம்முடைய உயர்வுக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய கனமுள்ள வாழ்க்கைக்காக, நம்முடைய செல்வ பெருக்கத்திற்காக நம்ம ஜெபிக்கிற தப்புல்ல வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். ஆனால் நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது இயேசுவை மட்டும்தான், நம் அன்பு பிதாவை மட்டும்தான். பிரியமானவர்களே, அவருடைய கரம் நம்மளை உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணுமா? வேதம் அப்படியாய் ஆலோசனை சொல்லுகிறது. பாருங்கள், அந்த வசனத்தின் அடுத்த பகுதி 7வது வசனம் சொல்லுது பாருங்க. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். யார் தாழ்த்துறாரா? பெருமை உள்ளவனை தாழ்த்தி தாழ்மையுள்ளவனை உயர்த்துகிறாரா? பொறுமை உள்ளவனை உயர்த்துகிறாரா? பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தணுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி பழகுவோமா? எப்படி தாழ்த்தணும்? அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, சொல்லித்தாங்க, நடக்க சொல்லித்தாங்க, பேச சொல்லித்தாங்க, வாழ சொல்லித்தாங்க, எல்லாவற்றுக்கும் அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோமா? உங்களுக்காக செபிக்கிறேன் அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா ஆவியானவரே, நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்களப்பா, உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து எங்களுடைய சர்வத்தையும் உம்முடைய கரங்களுக்குள் அடங்கி இருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவங்களா காணப்படணும்ப்பா. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய கரத்தை விடாமல் பற்றி கொண்டு செய்ய எங்களுக்கு ஞானமும் புத்தியும் தாரும். மனுஷன் அல்ல, நீங்களே எங்களை ஆசீர்வதிக்கிறவங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நற்கிருபைகளை எடுத்துக்கொள்கிறோம் ஐயா, உம்முடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.